தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிலீஸ் ஆன 11 நாட்களில் உலகம் முழுக்க 400 கோடிக்கும் அதிகமான வசூலை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அதிகப்படியான 400 கோடி வசூலை சேர்த்த டாப் 5 இந்தியன் ஹீரோஸ் லிஸ்ட்டை விவரமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் 2 ஹீரோக்கள் இருக்காங்க, பிரபாஸ் ஆமீர் கான். இதில் பிரபாஸ்க்கு பாகுபலி 570.20 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, பாகுபலி 2 1745 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சாகோ 424.90 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சலார் 580.65 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, கல்கி 1003.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, ஆமீர் கான்க்கு தங்கல் 1968.03 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் 875.78 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, பிகே 769.89 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, தூம் 3 556.74 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, 3 idiots 400.61 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரபாஸ் அண்ட் ஆமீர் கான் ரெண்டு பேரும் 5 படங்கள் மூலிமா 400 கோடி வசூலை சேர்த்துருக்காங்க. செகண்ட் பிளேஸில் 2 ஹீரோக்கள் இருக்காங்க, ஷாருக் கான், சல்மான் கான். இதில் ஷாருக் கானுக்கு ஜவான் 1148.32 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, பதான் 1050.3 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டங்கி 470.6 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சென்னை எக்ஸ்பிரஸ் 424.54 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சல்மான் கான்க்கு பஜ்ராகி பைஜான் 733.71 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சுல்தான் 614.49 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டைகர் ஜிண்டா ஹை 564.2 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டைகர் 3 466.63 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஷாருக் கான், சல்மான் கான் ரெண்டு பேருக்கும் 4 படங்கள் மூலிமா 400 கோடி வசூலை சேர்த்துருக்காங்க. தேர்டு பிளேஸில் ரன்பீர் கபூர், அனிமல் 917.76 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சஞ்சு 586.85 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, பிரம்மஸ்திரா பார்ட் 1 418.8 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரன்பீர் கபூருக்கு 3 படங்கள் 400 கோடிக்கும் அதிகமான வசூலை ரீச் பண்ணியிருக்கு. ஃபோர்த்து பிளேஸில் 3 ஹீரோக்கள் இருக்காங்க, அவங்க ரன்வீர் சிங், விஜய், ரஜினி. இதில் ரன்வீர் சிங்க்கு பத்மாவத் 571.96 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, சிம்பா 400.19 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, விஜய்க்கு லியோ 621.90 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 400 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, இது 11 டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான். ரஜினிக்கு 2.64 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, ஜெயிலர் 606 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 ஹீரோக்களுக்குமே 2 படங்கள் 400 கோடிக்கும் அதிகமான வசூலை ரீச் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் யாஷ், ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம் சரண், கமல்ஹாசன்லாம் இருக்காங்க. யாஷ்க்கு கேஜிஎஃப் 2 1200 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, என்டிஆரும் ராம் சரணும் சேர்ந்து நடித்த RRR 1200 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, கமல்ஹாசனுக்கு 400 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க எல்லாமே 1 படங்கள் மூலிமா 400 கோடி வசூலை சேர்த்துருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ந்து 2 படங்கள் 400 கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த ஹீரோனா அது விஜய் தான். நம்ம இந்தியன் சினிமாவில் ஆமீர்கான், பிரபாஸ், ஷாருக் கான், ரன்வீர் சிங்க்கு அடுத்து தொடர்ந்து 400 கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுத்த 5th இந்தியன் ஹீரோ விஜய் தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.